ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்டு நவீன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூரம் போகிறோம். கூரம் ஆதிகேசவ பெருமாள் கோவில் போயிட்டுருக்கோம். ரொம்பவே பழமையான கோவில். அது மட்டும் இல்லாமல் கூரத்தவள் கூரத்தாழ்வார் அவர் இருந்த இடம், வாழ்ந்த இடம் அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அவரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவரை பற்றி தெரியலன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். இந்த வீடியோலேயே அவரை பற்றி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூரம்ன்ற கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. காஞ்சிபுரம் டு அரக்கோணம் போகிற வழியில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் தாண்டி லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும். ஒரு 11 கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துலேருந்து. நான் மேப் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆதிகேசவ பெருமாள் கோயில் அண்ட் கூரத்தாழ்வார் பிறந்த ஊர். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த ஊரை பற்றி. இந்த வீடியோவில் நம்ம ஆதிகேசவ பெருமாள் கோவில் மட்டும் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறேன் கூரத்தாழ்வார் அண்ட் கூரம் பற்றி. அது உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கூரம் ஆதிகேசவ பெருமாள் கோவில் வந்துட்டோம். இங்கே தான் வந்து கூரத்தாழ்வார் சன்னதியும் இருக்குது. அதையும் நம்ம இன்றைக்கி காட்ட போகிறோம். அவரை பற்றியும் வந்து நம்ம இந்த இதில் பேச போகிறோம். அவர் கதை பற்றி இந்த வீடியோவில் இருக்க போகுது. இது எந்த இந்த ஊர் வந்து கூரம்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்துலேருந்து. இதெல்லாமே நான் வழியில் சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க கோயில் உள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆதிகேசவ பெருமாள் கோவில் இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1500 வருஷம் பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இது பல்லவர் ஆட்சி காலமும் அதுக்கப்புறமா சோழர்களும் சேர்ந்த மாதிரியான இதுவெல்லாம் நீங்கள் கட்டடக்கலையை இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தேர் இருக்குது. அண்ட் தென் இது இங்கே ஒரு இடம் இருக்குது. பட் இது எந்த இடம்னு தெரியல. நம்ம உள்ளே போனாலும் யாரும் இல்லை. நம்ம ஃபஸ்ட் நான் உள்ளே போய் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போய் விசாரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் யாருன்னு தெரியல. நம்ம உள்ளே போய் கேட்கலாம். இங்கே ஒரு சன்னதி இருக்குது, க்ளோஸ்டாக தான் இருக்கு. வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். உள்ள வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வாகன மண்டபம். அங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி. இங்கே பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூரத்தாழ்வார் சன்னதி. கூரத்தவன்னு சொல்லுவாங்க, கூரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சன்னதி. இப்போ நாங்கள் வந்து முன்னாடி சேவிச்சிட்டோம். இங்கே பூஜை நேரத்தில் நட சாத்திட்டு அதுக்கப்புறமா திறப்பாங்களாம். இப்போ நாங்கள் வந்து சேவிச்சுட்டு தான் நான் இந்த வீடியோவே எடுத்துட்ருக்கேன். ஆதிகேசவ பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். கொடிமரம். இப்போ வாங்க நம்ம சுற்றிட்டு வரலாம். இங்கே பங்கஜவள்ளி தாயார் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். தாயார் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுற்றி வரலாம். விமானம். இங்கே பாருங்கள் இந்த கோபுரம், இந்த விமானம்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர் ஆட்சி காலம். இவங்க வந்து விஷ்ணு ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு பூசியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு அந்த பழமை அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான விஷயங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் கல்வெட்டுக்கள், இதெல்லாம் தான் கல்வெட்டுக்கள். இப்போ வந்து சுண்ணாம்பு அடிச்சிட்ருக்காங்க இந்த கல்வெட்டுக்கள் மேலேயே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அழகான ஒரு சிற்பம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் வந்து விஷ்ணு துர்கை பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சக்கரம், இங்கே சங்கு, அதுக்கப்புறமா எட்டு கைகளோடு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷ்ணு துர்கை. பல்லவராட்சி காலத்தில் கட்டப்பட்ட இடம் இதெல்லாம். இந்த கோபுரம், இந்த விமானம், இந்த செட்டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவராட்சி காலத்தில் கட்டப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் சன்னதி, இங்கே வந்து கோவிலோட நந்தவனம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்டாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதியிலேருந்து இங்கே ஆஞ்சநேயர் சன்னதி. வாங்க குரத்தாழ்வார் சன்னதிக்குள்ளே போகலாம் நம்ம. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூரத்தாழ்வார் சன்னதி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூரத்தாழ்வாரோட கதை. இங்கேருந்து ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கூரத்தாழ்வார் இருக்காரு. அவரோட விமானம் இது. இவர் வந்து இந்த இடத்துல பிறந்த இடம்னு சொல்கிறாங்க, மாளிகைன்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. அதனால் இங்கே அவருக்கு அப்படியே சன்னதி எழுப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா தெரில, ரொம்ப ஜூம் பண்ணியிருக்கேன். கருடரோட ரக்கையில் பாருங்களேன் ரெண்டு ஆந்தை இருக்கு. இப்பா ரொம்ப ஷேக் ஆகுதுல்ல, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு ஆந்தை இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருடரோட ரக்கையில் ரெண்டும் ஒரு ஒரு ரக்கையில் அமர்ந்துருக்கு. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளி கத்துற சவுண்டும் கேட்கும். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் பாருங்க கல்வெட்டுகள் இருக்கு, பட் இங்கேயும் சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க, நம்மளால் படிக்க முடியாது அதை. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் அழித்து படிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இது கூரத்தாழ்வான் அந்த சன்னதியில் இருக்க கல்வெட்டுகள். அஞ்சு கல்வெட்டுகள் மேலே கிடச்சிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிகர் சன்னதிக்காக வச்சுருந்தாங்களாம். இப்போ வந்து கைவிடப்பட்டுருச்சான், யாரும் இது பராமரிப்பு இல்லாமல் கைவிடப்பட்டு தான். சமீபமாக ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது உருவாக்கப்பட்டுச்சான். ஒரு வீடாக இருந்து தான் அதை அப்படியே கோவிலாக மாற்ற ட்ரை பண்ணாங்களாம், அதுக்கப்புறமா கைவிட்டுட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் உள்ளே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். கூரத்தாழ்வார் சன்னதியில், ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் கூரத்தாழ்வார் சன்னதியெலாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இந்த வீடியோவில் வந்து கூரத்தாழ்வார் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நான் உங்களுக்கு கோயில் தான் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த வீடியோ போட்ட அன்றைக்கே இந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். என்னென்னா கூரத்தாழ்வார் பற்றியும் இந்த கூரம் கிராமம் பற்றியும் முழுக்க முழுக்க பெரிய ஒரு கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வீடியோவில். இந்த வீடியோலேயே நான் சொன்னால் அது வந்து நிச்சயமாக பத்தாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே கலெக்ட் பண்ணது மீன்ஸ் ஆன்லைனில் அடுத்தது அந்த படித்து தெரிஞ்சது. பட் இங்கே வந்து நான் வந்து இங்கே இருக்கிறவங்கிட்ட பேசி இங்கே இருக்கிறவங்கிட்ட இது பண்ணி, இங்கே ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், அவர் ரொம்ப விபரமாக நிறைய விஷயங்கள் வந்து இங்கே சொன்னார் எங்களுக்கு. அதை வந்து நான் வந்து பெரிய வீடியோவாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப வந்து இந்த ஊரும் சரி, இந்த கூரத்தாழ்வும் சரி, இந்த மற்ற விஷயங்கள் சரி, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து எப்படி மக்கள் இருந்தாங்க, காசு பணம் மேலே பற்று இல்லாமல், ஒரு தொண்டு தான் வந்து ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முக்திக்கு ஒரு மோட்சத்துக்கு சிறந்த வழின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க. அது வந்து இப்போ ஒன்று வந்து நம்மக்கிட்ட இல்லை, எல்லாருமே காசு காசு காசு, எல்லாத்துக்குமே காசு தான் வேணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம். பட் அதெல்லாம் இல்லை, இதுக்கு மேலே வேறு ஒன்று இருக்குது, ஒரு ஞானம் தான், அந்த ஆத்ம ஞானம் தான் வேணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து தெரிய வந்தது. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பத்தாது, ரீசன் அதுதான். இந்த கூரம் இப்போ வந்து கிராமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா, முன்னாடி மீன்ஸ் 1500 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருந்திருக்கு. அதுக்கு வந்து வடநாட்டிலேருந்து வரவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி, இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியாக இருந்திருக்கு கூரம். அதுக்கு வந்து சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லவர் காலத்து பிள்ளையார் கோயில் மாதிரி இந்த சாண்ட்ஸ்டோனில் கட்டப்பட்ட பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு கோவில், மிகப்பெரிய கோவிலாக இருந்திருக்குமா அந்த இடத்துல, அந்த மிகப்பெரிய கோவிலில் ஒரு சந்நிதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிகப்பெரிய கோவில் வந்து மிகப்பெரிய ஊரில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா மிக பெரிய குளங்களும் கட்டப்பட்டிருக்கு இந்த ஊரில். இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமமாக சுருங்கிடுச்சு, அப்போ வந்து பெரிய ஒரு நகரமாக இருந்திருக்கு. இது எல்லாத்த பற்றியும் வந்து நான் இந்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோவுக்கு வாங்க. இந்த வீடியோவில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நம்ம வீடியோ போய் சேரும். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம வீடியோ மாதிரி போடுறவங்க நம்ம வீடியோ மாதிரி போடுறவங்களோட வீடியோ கூட தான் நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். இப்போ வந்து நம்மளை மாதிரி வந்து கோவில் மட்டுமே போடுறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் நவீன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.